And welcome to the channel Bindigal Recipes. Nash and Ba. In this video, we will see banana halwa. How to sell it? This is actually very tasty and very healthy. So, there are many ingredients that we have to do in 10 minutes. So, banana halwa, how to sell it? If you like this video, please subscribe and click the bell icon. If you look at the bell icon, I will try these two pieces. I will try it well, so it will taste. So எனக்கு வந்து இதுதான் கிடைச்சது உங்களுக்கு அந்த கோழி கூட சொல்வாங்கல சின்ன பழமா இருக்கும் சோ அது நல்ல கனிவா இருக்குது கிடைச்சது அப்பனா அதே ட்ரை பண்ணுங்க அது நல்ல டேஸ்டியா இருக்கும் சோ இந்த வாழைப்பழம் மட்டும் இல்ல நீங்க செவ்வாழையிலயும் கூட இந்த அல்வா பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து ரெண்டு பனானா எடுத்துக்கேன் இரண்டாவது இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா நான் முந்திரி எடுத்துக்கேன் கொஞ்சமா ஒரு 5-6 முந்திரி எடுத்துக்கேன் இத வந்து நம்ம நெய்யில வறுத்து போட்டோம் அப்பனா அல்வா நல்லா இருக்கும் அதுக்காக So, அடுத்தது sugar பாத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன் பட் சில வாழைப்பழத்துக்கு வந்து நமக்கு 1/2 கப் அளவு தான் தேவைப்படும் அதனால நாம செய்யும்போது டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் sugar போட்டுக்கலாம் 1/2 கப் தேவைப்படும் இல்ல 1/2 கப் தேவைப்படும் சோ 1/2 கப் நான் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஓகே அடுத்து வந்து நெய் எடுத்து வச்சிருக்கேன் நெய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி செஞ்சோம் அப்பனா அல்வா நல்லா வரும் சோ அது இப்போ வந்து நம்ம பனானா அல்வா பண்ணிடலாம் முதல்ல வந்து நம்ம பனானாவை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு க்ரீமியா எடுத்துக்கலாம் அரைச்சாலே நல்லா நமக்கு கிரீமியா கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணி எதுவும் விடல ஒரு சுத்து சுத்துனாலே நல்லா வந்து நமக்கு கிரீமியா கிடைச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கலாம் அந்த நெய் அப்படியே இருக்கும் கடாயில அதுல வந்து இன்ன மறைச்சு வச்சு வாழைப்பழத்தை உள்ள ஊத்திக்கலாம் இப்ப வந்து நெய் எடுத்த உடனே நிறைய ஊத்த வேணாம் ஆல்ரெடி இருந்த நெய்யே போதும் இப்ப நம்ம நல்லா கிண்டிட்டே இருந்து நடுவுல நடுவுல நெய் ஊத்தணும் அப்படின்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் சோ மிதமான சூட்ல வச்சு நல்லா அல்வா பதத்துக்கு வர மாதிரி நம்ம கிண்டிட்டே இருக்கணும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு வந்து முதல்ல 1/2 கப் ஆட் பண்ண போறேன் கம்மியா இருந்தது அப்படின்னா கூட ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம் சோ கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அல்வா கிட்டத்தட்ட முடிய போகுது அந்த ஸ்டேஜ்ல நம்ம உடச்சு வச்சிருக்கக்கூடிய முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சமா நெய் ஒரு 2 டிராப் தான் விடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படியே கெட்டியா இருக்கு பாருங்க ஸோ இன்னும் நல்லா கொஞ்சம் இதாகும் ஆனதுன்னா நமக்கு வந்து அல்வா மாதிரியே ஆயிடும் பாருங்க நம்ம எவ்வளோ ஊத்துனா எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு இப்ப பாருங்க நம்மளோட அல்வா தயாராயிடுச்சு இந்த மாதிரி திறந்து வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்
நம்மளோட சூப்பரான பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்ப பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கால் கப் அளவு தான் சர்க்கரை ஆட் பண்ணேன். அரை கப் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப திகட்டிடும். ஸோ கால் கப் கரெக்டாக இருந்தது. சில பழம் வந்து செவ்வாழெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு அரை கப் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அல்வா வந்து நான் இப்போ ஒரே ஷேப்ல வச்சிருக்கேன். இது வந்து நீங்க நல்லா ஆற வச்சுட்டு பீஸ் பீஸா கூட கட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லா இருக்கும். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா வினிகல் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.